புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மூட்டு வலிகளை பற்றியும் விதவிதமான மூட்டு வலிகளை பற்றியும் அவற்றுக்கான சிகிச்சைகளை பற்றியும் விவரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறு கைமருந்து, முடக்குவாத நோய்களால் ஏற்படுகின்ற அந்த வலிகளையும் வீக்கங்களையும் குறைப்பதற்கான மிகச் சுலபமான ஒரு கைமருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பார்க்கும்போது முடக்குவாதத்திற்கான சிகிச்சை அப்படின்னு வரும்போது வலிகளை குறைக்கக்கூடிய மருந்து, மூட்டுகளில் இருக்கக்கூடிய அகழ்ச்சியை மாற்றக்கூடிய மருந்து, ஊக்க மருந்து, நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கும். இன்றைக்கு சிகிச்சை எதாக இருந்தாலுமே நோய் கட்டுப்படுத்துவது அப்படின்னு வரும்போது அதில் உணவு இன்றியமையாத ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நாம் அனைவருக்குமே தேவை. ஏன்னா இன்றைக்கு நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நாம் பார்க்கும்போது மருந்துகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் 1/100 கூட யாருமே வந்து உணவுக்கு கொடுப்பது கிடையாது. அப்போ என்ன ஆகுது, மருந்துகளுக்கு நாம் அடிமையாவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றொரு பக்கம் நோயுடைய தன்மை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். ஒரு மூட்டு பாதிப்பு அறுவை சிகிச்சை, இரு மூட்டு பாதிப்பு அறுவை சிகிச்சை, உடலில் இருக்க எல்லா மூட்டுகளையும் நாம் அறுவை சிகிச்சை செய்து மாற்ற முடியுமா? முடியாது இல்லையா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, முறையான சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு உணவு முறை மாற்றங்கள் மிக மிக அவசியம். இந்த மூலிகை தேநீர்கள் எல்லாமே நான் சொல்லி கொடுக்கறது, இதை ஒரு மருந்து நம்ம எடுக்க வேண்டியதே இல்லை. இதை மிகச் சுலபமாக ஒரு மூலிகை தேநீராக எடுக்கின்ற ஒரு பழக்கத்தை நம்ம வைத்து கொண்டோம்னா மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதையும் நோய் வேகமாக பரவுகின்ற அந்த தன்மை குறைந்து கொண்டே வருவதையும் நாம் பார்க்க முடியும். இப்போ முடக்குவாதத்தை பற்றி நம்ம நிறைய விவாதித்தோம். ஒரு மூட்டில் ஆரம்பித்து பரவக்கூடியது, காலை நேரங்களில் மூட்டுகளுடைய இறுக்கம் அதிகமாகி நம்மை சிரமப்படுத்தக்கூடியது, என்ன செய்தாலுமே மூட்டுகளுடைய வலிகள் குறைய மாட்டேங்குது, கொஞ்சம் ஏதாவது நின்று நடந்து ஏதோ ஒரு சமையலறையில் ஒரு அரை மணி நேரம் வேலை செய்தோன்னா கால் மூட்டுகள் வீங்கி காலை நகர்த்தக்கூட முடியாமல் கீழே விழுகின்ற அளவுக்கு எனக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது. நம்ம நிறைய பேர் பகிர்ந்து கொள்கிறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமானது இந்த முடக்குவாத நோயுடைய வலிகளையும் வீக்கத்தையும் நோய் பரவுகின்ற வேகத்தையும் தடுக்கக்கூடிய அழகான மருந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சுலபமான கை மருந்து, சீந்தில் கொடி, சுக்கு, கடுக்காய், மூன்றே மூன்று பொருட்கள் தான். சுக்கு தெரியாதவங்க இல்லை நம்ம வீட்லேயே இருக்குது, கடுக்காய் தெரியாதவங்க இல்லை நம்ம வீட்லேயே இருக்குது. சீந்தில் கொடியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. மிகச் சுலபமாக இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட இயற்கை மருந்துகளில் சீந்தில் கொடி ஒன்று. ஒரு 3 கிராம் அளவுக்கு சீந்தில் கொடி, ஒரு 3 கிராம் அளவுக்கு சுக்கு, ஒரு 3 கிராம் அளவுக்கு கடுக்காய், மொத்தம் 3 கிராம் தேவை. 300 மில்லி தண்ணீர் எடுங்க, ஒரு 3 கிராம் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, குபு 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 குபுன்னு அது கொதிக்கட்டும். 100 மில்லியாக குறையிற வரையிலும் விட்டுருங்க. அதன் பிறகு ஒரு துணியை எடுத்து நல்லா இதை வடிகட்டி எடுக்கக்கூடிய சிந்தில் கொடி, சுக்கு, கடுக்காய் கஷாயம், இந்த 3 பொருட்கள் சேர்ந்த மருந்து. இதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு ஒரு மருந்தாக அல்ல ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்த நம்ம ஆரம்பித்தோன்னா படிப்படிப்படியாக நம்முடைய அந்த வலிகளும் வேதனைகளும் குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு மாத காலம் இதை உபயோகப்படுத்தினாலே மூட்டு வீக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலவீனங்களும் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் குறைந்து போகிறதை கூட பார்க்க முடியும். நிறைய பேர் என்னிடத்தில் வந்து இதை பயன்படுத்தி விட்டு இதனுடைய பயன்களுக்காக நிறைய முறை நன்றி சொல்லியிருக்கிறார்கள். என்னதான் வந்து வலி மாத்திரைகள் எடுத்துட்டாலும் மூட்டு வீக்கத்தையே குறைக்க முடியாது, காலையில் எழுந்து கொள்ளும்போது மூட்டுகளில் கடுமையான இறுக்கம் இருக்கும், அரை மணி நேரம் ஆகும் ஒரு கட்டிலேருந்து எழுந்து ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு, சில நேரங்களில் எனக்கு சிறுநீர் கசிந்தே விடுகிறது, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியவில்லைன்னு நிறைய பெண்கள் என்னிடத்தில் வந்து அழுதுருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு மருந்தை சாப்பிட்டு ஒரு மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் வந்து நல்ல மாற்றம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கும் ஆயுர்வேதத்தில் நாங்கள் நினைக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அழகான மருந்தாக இது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். மிகச் சுலபமான அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்கக்கூடிய ஒரு மருந்துகளில் ஒன்று எதுன்னா நிச்சயமாக இதை சொல்லலாம், மிகச் சுலபமான ஒன்று. சீந்தில் கொடி 3 கிராம், சுக்கு 3 கிராம், கடுக்காய் 3 கிராம், 300 மில்லி தண்ணீர்,
கொதிக்கும்போது இந்த பொருட்களை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு உட்புறமாக எடுத்துக்கொள்ளும்போது மூன்று வேளை உணவுக்கு முன்பு கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் வெளிப்புறமாக மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் இந்த எண்ணெயுடைய பலன்கள் மிகப்பெரியது மிகப்பெரிய வலி நிவாரணி முட்டுகளில் இருக்கக்கூடிய அகற்சியை மாற்றக்கூடியது மூட்டுகளை பலப்படுத்தக்கூடியது தசைநார் அகற்சியை மாற்றக்கூடியது தசைகளை பலப்படுத்தக்கூடியது விரிந்து சுருங்கி செயல்படாமல் சிரமப்படுகின்ற மூட்டுகளுடைய இயக்கத்தை கூட படிப்படியாக வெளிப்புற சிகிச்சையிலேயே குணமாக்கக்கூடிய சிறப்பான மருந்துகளில் ஒன்றாக இந்த மகாராஜ தைலத்தை நம்ம சொல்லலாம் ஒரு 20 மில்லி அளவுக்கு மகாராஜ தைலத்தை எடுத்து சூடு செய்து கழுத்திலிருந்து கால் வரை உடல்ல முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மூட்டுகள் அப்படின்னு பார்க்காம முறையான முறையில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை மட்டும் நம்ம வைத்து கொண்டோமே ஆனால் இந்த முடக்குவாத நோய்களுடைய தன்மை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் மூன்றும் சேர்ந்த மூலிகை தேநீர் காலை மதியம் இரவு அல்லது காலை இரவு உணவுக்கு முன்பும் வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தை பயன்படுத்தினாலே இந்த முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட வலிகள் படிப்படியாக குறைந்து கொண்டு வந்து நோய் கட்டுக்குள் இருப்பதை நாம் நிச்சயம் காண முடியும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்